வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ டயோடு. டயோடு பற்றி ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். டயோடு, டை ஓடு, டைனா ரெண்டு, ஓடுனா எலக்ட்ரோடு. ரெண்டு எலக்ட்ரோடு, ஒரு எலக்ட்ரோடு ஏனோடு, ஒரு எலக்ட்ரோடு வந்து கேத்தோடு, ரெண்டு சேர்ந்தது தான் ஒரு பிஎன் ஜங்ஷன். ஓகேங்களா? இது டயோடு. இந்த டயோடுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சிம்பிள் நேரில் பார்த்தா இப்படி இருக்கும். இது பாடி கலர் வந்து பிளாக் கலரில் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, கிட்டத்தட்ட எல்லாமே பிளாக் கலரில் இருக்கும். ஓகேவா? இந்த டயோடில் ரெண்டு லீடு இருக்கும். ஒரு லீடு ஏனோடு, இன்னொரு லீடு வந்து கேத்தோடு. இதில் ஏனோடு கேத்தோடு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், கேத்தோடில் ஒரு ரிங் இருக்கும், ஒரு கார்னரில் ஒரு ரிங் இருக்கும், ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் இருக்கிற ஒட்டி இருக்கிற லீடு வந்து கேத்தோடு. இது கேத்தோடு அப்படின்னா இது கண்டிப்பாக ஏனோடு. சரி, இது என்ன வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால், ஏசியை டிசியாக மாற்றுது. ஏசியை டிசியாக மாற்றுது. ஏசியை எங்கே யூஸ் பண்ணுறோம் நம்ம? எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் அப்படின்னா ஃபேன், மிக்சி, கிரைண்டர் எல்லாம் வந்துடும். ஓகேவா? டிசி எங்கே யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நம்ம படிக்கிறது எலக்ட்ரானிக்ஸ். அதனால் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டமெல்லாம் இயங்கணும், வேலை செய்யணும் அப்படின்னா அது டிசியில் தான் வேலை செய்யும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று. ஸோ டயோட் சிம்பிள் இப்படி இருக்கும். நேரில் பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்கும். பாடி கலர் பிளாக் இருக்கும், ஒரு மார்க் இருக்கும். அதை வச்சு எது ஏனோடு எது கேத்தோடு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இந்த டயோடில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, நிறையா வெரைட்டி இருக்குது, டைப்ஸ் நிறையா இருக்குது. இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் மாறுது, ஆம்பியர் மாறுது, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு டயோடு சப்ளை கொடுக்குறோம், நேராக அது ஒரு லோடை போய் ஆப்ரேட் பண்ணுது, அல்லது லோடுக்கு கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோமே. இப்போ வந்து இந்த லோடு வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த டயோடில் எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது டேட்டா ஷீட்டில் பார்த்தா தெரியும். அதிகமாக டேட்டா ஷீட்டு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசைனிங் பண்ணுறதோ எதையாவது கண்டுபிடிக்கிறதுக்கோ இங்கே வரல. இந்த சேனலின் நோக்கம் வந்து ஒரு பாமர மக்களுக்கும், படிப்பே இல்லாத ஒருத்தர் கூட இந்த சேனலில் வர்ற வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருந்தாவே போதும், ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக மாற்றிட முடியும்னு நம்பிக்கையோடு தான் செயல்படுத்திகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதனால் படிப்பு முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை, ஆணா பெண்ணாங்கிற வித்தியாசம் வேண்டியதில்லை. யார் வேணாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம், வரணும். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஜினியரை மாற்றணும், அதில் ஒரு நம்ம பொருளாதாரத்தை மாற்றி அமைக்க முடியும். எப்போது நமக்கு யாராவது தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கணும், அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனல். அதனால் இந்த சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து தரும். முடிஞ்சளவுக்கு நான் எடுக்கிறது இந்த வீடியோஸு, கிராஃபிக்கு, இந்த சர்க்கூட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உபயோகமாக இருக்கும். முடியாதவங்க நோட் புக் போட்டு கூட எழுதிக்கலாம், தப்புன்னு இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் இல்லையா, இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் டயோடு. இந்த டயோடு வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகணும். இந்த லோடை பொறுத்தது, இப்போ இந்த லோடு வந்து 500 mA ஒரு பல்ப் இருக்குதுன்னு வைங்களேன். நாம் இங்கே யூஸ் பண்ணுற டயோடு ஒரு 1 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணலாம். 1 ஆம்பியருக்கு மேலே போச்சுன்னா இந்த டயோடு வந்து ஹீட் ஆகி ஃபால்ட் ஆகலாம், மெல்ட் ஆகிரும், வெடிச்சிடும் சிலதெல்லாம். இன் ஆர்டர் டு அவாய்ட், இதை நீக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, முதல்ல நமக்கு இந்த லோடு எவ்வளோ கரண்ட் எடுக்குன்னு தெரியணும், டயோடு எவ்வளோ கரண்ட் தன் வழியாக செலுத்தும் அப்படிங்கிறது தெரியணும். அதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 1N அல்லது IN 4001-2 IN 4007 வந்து 1 ஆம்பியர். கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசம் வரும், நல்ல பிரச்சனை இல்லை. 1 ஆம்பியர் IN 54002 IN 54008 இது வந்து 2-3 ஆம்பியர். அப்புறம் 6 ஆம்பியர் டயோடு, 8 ஆம்பியர், 10 ஆம்பியர் இப்படிலாம் இருக்குது. அப்புறம் மெட்டல் பேக்கேஜ் வந்துடும். மெட்டல் பேக்கேஜ் வந்துருச்சுன்னா அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் வந்துடுது. நாம் அட்டன் பண்ணக்கூடிய ஹோம் அப்ளையன்ஸில் அந்த மெட்டல் பேக்கேஜ் வராது. சில ஆம்பிளிஃபையர் இம்போர்ட்டட் மட்டும் வருது, மற்றதில் வர்றதில்ல. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா?
இப்போ வந்து ஒரு டையோடு இது 1 ஆம்பியர்னு சொல்லியாச்சு, இந்த லோடு 500 mA சொல்லியிருக்கேன், இந்த லோடு எவ்வளோ கரண்ட் எடுக்குதோ அதில் பாதி மட்டும் இருக்கிற மாதிரி நமக்கு வேணும். இது 500 அப்படின்னு சொன்னால் இது 1 ஆம்பியர், லோடு 500 mA எடுக்குது, ஓகேவா? 1 ஆம்பியர் இருந்தால் தப்பு இல்லை, இந்த டையோடு ஹீட் ஆகாது, நல்லா ஒர்க் பண்ணும். அது ஆம்பியர் அதிகமாக எடுக்கும்போது மட்டும்தான் இந்த டையோடு ப்ராப்ளம் வரும். இருந்தாலும் நமக்கு வந்து ஆம்பியரை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நெசசிட்டி வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த டையோடை எடுத்துகிட்டு வேறு டையோடை, சூட்டபிள் டையோடை இதில் இன்சர்ட் பண்ணணும், சால்டர் பண்ணணும். ஸோ இப்படி இப்போ சர்க்கியூட்டை அந்த மாதிரி அதிகம் பண்ணும்போது நிறைய காம்பனன்ஸ் வரும். உதாரணமாக பாருங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு டையோடு இருக்குதுன்னு வச்சுங்களேன், இது 1 ஆம்பியர், நமக்கு 4 ஆம்பியர் வேணால் என்ன பண்ணணும்னா இதுக்கெல்லாம் பேரலெல்லாம் இன்னொரு 3 டையோடை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோமுன்னா 4 டையோடு சேர்ந்து 4 ஆம்பியராக மாறும். அப்போ 8 ஆம்பியர், 10 ஆம்பியர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அது சர்க்கியூட்டில் தேவையில்லாத இடைஞ்சலை உருவாக்கும். இப்போ நவடேஸ் வந்து பிசிபியெலாம் ரொம்ப மினிமைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவை எதுக்காக அப்படின்னு கேட்டால், இந்த டையோடெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ பிரச்சனை என்னென்னா பாருங்கள், இந்த மாதிரி டையோடெல்லாம் வந்திருக்கு மார்க்கெட்டில், இப்போ வரக்கூடிய பவர் சப்ளையில் இந்த மாதிரி வருது. இதெல்லாம் வந்து ரெக்டிஃபையர், ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் அல்லது கம்பைன்ட் ரெக்டிஃபையர், கம்பைன் ஆனால் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஒன்றுக்கு மேலே டயோடு இருந்தனவே அது குரூப் ஆஃப் டயோட்ஸ், அதுக்கு பேர் கம்பைன்ட் டயோடு அப்படின்னு பேர். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டயோடு வந்து மார்க்கெட்டில் இருக்குது, ஓகேங்களா? நிறைய அப்ளிகேஷன், அது பர்டிகுலரி எல்இடி டிவியில், லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்இடி டிவியில் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த வேறு டயோடில் என்னென்ன டயோடு இருக்கோ அப்படின்னு பார்த்தா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டயோடு இருக்குது, பார்த்துக்கிங்களா? பார்த்தா ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்குது சிப்பு. இதில் வந்து எம்பிஆர்பி 10 150 CT போட்டிருக்கு இல்லையா, இது 10 அப்படின்னா ஆம்பியரை குறிக்கும், 150ங்கிறது வோல்ட்டை குறிக்கும். 1000 வோல்ட் தாங்கக்கூடிய அளவுக்கு கூட டயோடு இருக்குது மார்க்கெட்டில் இருக்குது. ஆம்பியர் அதே மாதிரி தான், 100 ஆம்பியர் தாங்கக்கூடிய அளவுக்கு டயோடு இருக்குது. மெட்டல் டயோடு அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் வருது, ஹோம் அப்ளையன்ஸில் வர்றதில்லை. இப்போ ஹோம் அப்ளையன்ஸில் டயோடு மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? இந்த டயோடெல்லாம் வந்து பவர் டயோடு அப்படின்னு பேர். இப்போ நீ பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து பவர் டயோடு. ஏன் பவர் சப்ளையில் வர்றதுனால இது பவர் டயோடு. எல்எஃப் டயோடு, இன்னும் சொல்லப்போனால் எல்எஃப் டயோடு, லோ ஃப்ரீக்குவென்சி ரெக்டிஃபையர். டயோடுக்கு இன்னொரு பேர் வந்து ரெக்டிஃபையர், ஓகே? 50 Hz அல்லது 60 Hz அதை மட்டும் இது வந்து பெர்ஃபார்மன்ஸு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரீக்குவென்சி வேரி ஆச்சுன்னா இந்த டயோடு ஆக்சன்ஸ் எதுல பண்ணாது, தேவையில்லாமல் இன்டர்ஃபரன்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு பேர் பவர் டயோடு. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இப்போ இந்த டயோடு, இதுதான் டயோடு. பாருங்கள் 2 டயோடு இருக்குது, இதில் அவுட்புட் எடுக்கலாம். 2 வேரியஸ் பிளேஸில் வர்ற வோல்ட்டை கூட இது சென்ஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணி பண்ணுறதுக்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டிவிடி அல்லது எல்இடி இதுலாம் வந்திருக்கு பாருங்கள், இந்த இடத்துல டயோடு இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இதுதான் டயோடு, ஓகேவா? அப்போ எல்லாமே அப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. இப்போ இதில் பார்க்கலாம், இந்த டயோடுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டயோடு, இது வந்து டயோடு, பார்த்தா ஐசி மாதிரி இருக்குது, 16 பின்னு, டூயல் இன்லைன் பேக்கேஜ், டிப் அப்படின்னு சொல்லுவோம் மார்க்கெட்டில், ஓகேங்களா? இல்லை கம்பைன்ட் டயோட்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சர்க்கியூட்டை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக, ஒரு சர்க்கியூட்டை பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்காக, அதாவது பேக்கேஜ் எல்லாமே ஓப்பனில் இருந்ததுன்னா அதனாலேயே ஆர்எஃப் இன்டர்ஃபரன்ஸ்லாம் வரும். அதாவது ஒரு பிரிண்டட் சர்க்கியூட் போர்டில் அதிகபட்ச காமன்ஸ் இருந்தாவே ஆர்எஃப் இன்டர்ஃபரன்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால தான் இல்லை எஸ்எம்டியாக மாறுச்சு, ஓகேவா? இப்போ இந்த டயோடெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த டயோடெல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து கம்பைன்ட் டயோடு 4148 IN41 அல்லது 1N4148, இது HF டயோடு பேர், ஹை ஃப்ரீக்குவன்சி ரெக்டிஃபையர் அப்படின்னு பேர். இதில் வந்து இந்த லீட்ஸ்லாம் வந்து சர்க்கியூட்டில் ஒரே இடத்துல ஒருங்கிணைச்சிருவாங்க. ஒட்டுமொத்த சர்க்கியூட்டில் வரக்கூடிய ஒரே கேட்டகரி உள்ளோட ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய டயோடு எல்லாம் சிப்பாக இணைச்சி வச்சுருவாங்க. கம்பைன் கெப்பாசிட்டர் இருக்குது, கம்பைன் ரெசிஸ்டர் இருக்குது, கம்பைன் டயோடு இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி வரிசையாக இருக்குது. உங்களுக்கு நாலேஜுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன், ஓகேவா? பாருங்கள், இதுதான் மெட்டல் ரெக்டிஃபையர், புரியுங்களா? இது வந்து கிட்டத்தட்ட 50 ஆம்பியர், 100 ஆம்பியர் வரைக்கும் தாங்கும்.
இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் ஏசி இன்புட் எல்லாம் இருக்கும். இது ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையருங்கிறது நாலு டயோடு சேர்ந்தது. பாருங்கள், இது ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். இந்த ரெக்டிஃபையரில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி இன்புட்டுக்கு ரெண்டு லீடு, ப்ளஸ் மைனஸ் அதுலேயே போட்டிருக்கோம் எல்லாத்துலேயும். கூடவே இதில் எத்தனை வோல்ட் எத்தனை ஆம்பியரை தாங்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். தெரியல அப்படின்னா டேட்டா ஷீட்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தென் அடுத்தபடியாக பாரு, என்டிசி, இது ஒரு கம்பைன்ட் டயோட். இது பேர் எஸ்ஐபி, சிங்கிள் இன்லைன் பேக்கேஜ் அப்படின்னு பேர். இது குரூப் ஆஃப் எல்இடிஸு, குரூப் ஆஃப் எல்இடிஸ் இருக்குது, குரூப் ஆஃப் டயோட் ரெக்டிஃபையர் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்டேஜை ஒருங்கிணைக்கிறதுக்காக இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து எஸ்எம்டி, எஸ்எம்டி டயோட். இப்போ ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸில் வந்துட்டுருக்குது. இதில் 16 பின் இருக்குது, 8 பின் இருக்குது. ஓகேங்களா? நான் ஒரு 16 பின் இருக்கக்கூடிய ஐசியை ஒரு மாடலுக்காக உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, டயோடுங்கிறது நாட் ஓன்லி திஸ், நிறைய என்ன வந்திருக்கு, நிறைய மாடல். அது லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் வரும்போது நம்ம அதை பற்றிய நாலேஜை அப்கிரேட் பண்ணிக்கணும். இனிமேல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் நாலேஜை அப்கிரேட் பண்ணிக்கணும். ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மெயின்ஸ் கார்டு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ரெண்டு டயோடு இல்லைன்னா நாலு டயோட் அப்படிங்கிற பேச்சு இல்லை. ஏன்னா பவர் சப்ளை எல்லாம் எஸ்எம்பிஎஸ்ஸாக மாறிட்டுருக்கு. ஆடியோ சர்க்கியூட்டில் வரக்கூடிய எஸ்எம்பிஎஸ் எல்லாமே 10 ஆம்பியர் டு 25 ஆம்பியருடைய சர்க்கியூட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீ வரக்கூடிய ஆடியோவில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பவர் சப்ளை தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன். அது இப்போ வர டி கிளாஸ் ஆம்பிளிஃபையர் வரக்கூடிய எல்லா போர்ட்லேயுமே ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் எப்படின்னா சோர்ஸ் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். இந்த 1 ஆம்ப் டயோடு, 3 ஆம்ப் டயோடு, பாருங்கள் 6 ஆம்ப்ஸ் டயோடு, இதெல்லாம் வராது. ஓகேங்களா? சரி, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர்னால் என்ன? இப்போ ஒரு 4 டயோடு சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஓகேவா? இப்போது எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இதுதான், இது ஒரு சர்க்கியூட், இதுதான் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையருடைய சர்க்கியூட். ஓகே, நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபியூச்சரில் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், படிப்பு தேவையில்லை, ஆர்வம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இந்த ஃபீல்டில் ஒரு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பவர்ஃபுல் என்ஜினியராக உருவாக முடியும். ஏதாவது சந்தேகம் இருந்தவங்கள கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? இதில் 4 டயோடு இருந்தால் அது ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர்னு பேர். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் இப்படி தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் எப்படி செக் பண்ணுறது, ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நம்ம செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா, ஓய்வாக இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு மீட்டர் ஒன்று வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். விலை கம்மியே போதும், ஏன்னா நம்ம பிகினர்ஸு பழகிறோம். ஓகேங்களா? காஸ்ட்லி மீட்டர் தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இதில் 4 டயோடு இருக்குது. இந்த 4 டயோடுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், இது ஒரு சிங்கிளாக ஒரு டயோடு எடுத்துக்கலாமே. ஒரு டயோடு இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு 2-3 ஆம்ப் டயோடு எடுத்துட்டேன். இப்போ இந்த டயோடை எப்படி செக் பண்ணுறது, நான் மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். மல்டிமீட்டர் எடுத்தாச்சு. இந்த மல்டிமீட்டரில் நம்ம டயோடு ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லையா கன்டினியூட்டி ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த செக் பண்ணணும். செக் பண்ணுறப்ப என்ன பண்ணுறேன், அதில் ஏனோடு கேத்தோடு நமக்கு தெரியும் இல்லையா. அந்த ரிங்கு வர்றது வந்து கேத்தோடு, ரிமைனிங் வந்து ஏனோடு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இப்போது பாருங்கள் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது ஷோ சம் ரெசிஸ்டன்ஸ் காமிக்கணும். பாருங்கள், அரௌண்ட் 500 சம்திங் காமிக்குது இல்லையா, அப்படின்னா அந்த டயோடு வந்து ஓகே. ஓகேவா? ஒருவேளை பீப் சவுண்டு வந்துச்சுன்னா டயோடு வந்து ஷார்ட். ஓகேங்களா? சப்போஸ் எந்த ரீடிங்கும் காமிக்கலைன்னா ஓப்பன் டயோடை. நம்ம இப்போ ரிவர்ஸ் பயஸ் வைக்கும்போது எந்த விதமான ரீடிங்ஸும் காமிக்கக்கூடாது. பார்க்குறேன், காமிக்கலை அப்படின்னா அந்த டயோடு கிட்டத்தட்ட ஓகே, கிட்டத்தட்ட ஓகே. ஒருவேளை ரீடிங் காமிச்சாவோ, பீப் சவுண்டு வந்தாவோ ஷார்ட். ஒன்ஸ் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு சைட்லையுமே பீப் சவுண்ட் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக புரியணுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அப்போ என்ன செய்கிறோம், டயோடு பொறுத்த வரைக்கும் ஒரு சைடில் வந்து ஹை ரெசன்ஸும் ஒரு சைடில் லோ ரெசன்ஸும் காமிக்கும். ஹை ரெசன்ஸ் அப்படின்னா நோ ரீடிங்ஸு,
லோ ரெசிஸ்டன்ஸ்னால் சோர்ஸ் சம்திங் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேங்களா, எப்படி இந்த மாதிரி ஒரு வேல்யூ காமிக்கும். ஓகே, காமிச்சா டயோடு வந்து ஓகே. அப்போ டயோடு ஓகேனா எதுன்னு சொல்லியாச்சு, லீக்னா எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு, ஓப்பன் அப்படிங்கிறது சொல்லியாச்சு, ஷார்ட்டுங்கிறது உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகேவா, லீக்னா எப்படி இருக்கும், ரிவர்ஸ் பயாஸில், ரிவர்ஸ் பயாஸில் செக் பண்ணும்போது சம் ஏதோ ஒரு ரீடிங்ஸ் காமிச்சாவே அது லீக் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, சரி. இப்போது ஒரு டயோடை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து இது குரூப் ஆஃப் டயோட்ஸு, நாலு டயோடு இருக்குது, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஓகே, இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது, இப்போ என்ன பண்ணலாம். இதில் ரீடிங்ஸ் கொடுத்துருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ரெட்டு ட்ரெஸ் ப்ராப்பை ஏனோரில் வைக்கணும், அந்த ரிங் இருக்க பகுதி தான் கேத்தோடு, அதில் பிளாக் ட்ரெஸ்ஸை வச்சோம்னா ரீடிங் காமிக்கும். சேம் அதுவே சேம் என்ன பண்ணுறோம், ரெட்டு ட்ரெஸ் ப்ராப்பு தென் கேத்தோடில் வச்சா ரீடிங் காமிக்கும், தென் அதை அப்படியே காமிச்சா இதுலேயும் ரீடிங் காமிக்கும். அதேமாரி மேலே டாப்பில் இருக்கக்கூடிய இந்த டயோடு, அடுத்த டயோடு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரீடிங் காமிக்கும். காமிக்குதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு சிம்பிளான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேவா, இதோ டயோடு ஒரு பிரிண்டட் சர்க்கியூட் போர்டில் சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்க்கலாம், இப்போ இந்த டயோடு பார்க்கலாம், இதில் ரீடிங்ஸ் காமிக்குதா, நியர்லி 500 சம்திங் காமிக்கலையா. தென் அதேமாதிரி அடுத்த டயோடு காமிக்கலையா, காமிக்குது. அதேமாதிரியே இங்கேயும் காமிக்குது, இதுலேயும் காமிக்குது, எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே. சரி, இப்போ இந்த ரெண்டு லீடுக்கு அளக்க முடியுமா, அளக்கலாம் பாருங்கள். அப்போ இந்த டயோடோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு ஆட் ஆகி பாருங்கள், இது வந்து 1295 வருது இல்லையா, 1295 வருது இல்லையா. ஒரு டயோடை செக் பண்ணும்போது எப்படி வருது பாருங்கள், நியர்லி 500 சம்திங் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகி இதில் வரும், கிட்டத்தட்ட இந்த யூனிட் வந்து ஓகே, இந்த யூனிட் ஓகே. சப்போஸ் ரிவர்ஸ் பயஸில் வச்சோம் அப்படின்னா பாருங்கள், எந்த ஒரு ரீடிங்கும் காமிக்கும், காமிக்கக்கூடாது, காமிக்காமல் இருந்தால் ஓகே. ஒருவேளை ஏதாவது ரீடிங் காமிச்சா இந்த நாளில் ஏதாவது ஒன்று லீக். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்ளிகேஷன் இல்லாத எந்த பவர் சப்ளையுமே இனிமேல் வராது. ஒருவேளை வர்ற மாதிரி இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதான் கம்பைன்ட் பேக்கேஜாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கம்பைன்ட் பேக்கேஜ். ஓகேவா, சரி. இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணோம், அனலாக் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண முடியுமா, தாராளமாக பண்ணலாம். ஓகே, அனலாக் மல்டிமீட்டரில் இந்த கன்யூட்டி ரேஞ்சில் இந்த மல்டிமீட்டர் டெஸ்ட் ப்ராப்பில் என்ன சொல்லியிருக்கோம், பிளாக் டெஸ்ட் ப்ராப்பில் பாசிட்டிவ் வோல்ட்டும் ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பில் நெகட்டிவ் வோல்ட்டும் வரும். ஓகேவா, இப்போ நம்ம பார்க்கலாம். மீட்டர் எடுத்துட்டோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீட்டர் எடுத்தோன்னா முதல்ல என்ன பண்ணணும், டெஸ்ட் ப்ராப்பை ஷார்ட் பண்ணணும். டெஸ்ட் ப்ராப்பை ஷார்ட் பண்ணால் ஜீரோவுக்கு வருதான்னு பார்க்கணும், எக்ஸ்ட்ரீம் ஜீரோவுக்கு வருதான்னு பார்க்கணும், வருது. ஒருவேளை வரல அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த 0 ohms அட்ஜஸ்ட் இருக்கு இல்லையா, இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கணும். அனலாக் மீட்டர் இருந்தால் சம்மாட் குட் பெஸ்ட்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் எல்லாமே ரீடிங்ஸ்னு தான் சொல்ல முடியுது, எதில், டிஜிட்டல் மல்டிமீட்டரில். ஆனால் அனலாகில் அப்படி இல்லை, அனலாகில் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் பழகணும் அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அனலாக் மல்டிமீட்டர் உபயோகப்படுத்துறது எப்படி, டிஜிட்டல் மல்டிமீட்டர் உபயோகப்படுத்துறது எப்படிங்கிற வீடியோ, தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள், நிறைய வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஓகேவா, இப்போ பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலாம், என்ன சொல்லியிருக்கேன், பிளாக் டெஸ்ட் ப்ராப்பில் பாசிட்டிவ் வோல்ட்டும் ரெட்டு நெகட்டிவ் வோல்ட்டும் வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். முள் நகரணும் பாருங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஒரு கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா இந்த சர்க்கியூட்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் யூஸ் பண்ண இது. ஓகேங்களா, சப்போஸ் அனலாக் மீட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பாருங்கள் அதனுடைய வேறு. ஸோ ரெண்டுமே என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா ஒரு வீடியோ நடத்துகிறப்பையோ எல்லாத்துக்கும் புரியும்னு சொல்ல முடியாது, நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணணும். நீங்கள் வீட்டில் ஒரு மீட்ரு வாங்கினா போதும், ஒரு மீட்ரு ஒரு சால்ரிங்க இருந்தால் போதும், எல்லாமே கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, இப்போ பார்க்கலாமா.
இப்போது இதில் என்ன கொடுத்துருக்கோம், இதில் நாங்கள் பாருங்கள் லோ ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்கேன். லோ ரெசிஸ்டன்ஸ், லோ ரெசிஸ்டன்ஸ், லோ ரெசிஸ்டன்ஸ், லோ ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா முள் வந்து முக்கால் வாசிக்கு நகரும். ஏற்கனவே டிரான்சிஸ்டர் செக்கிங்கில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர் பார்க்கலாம். டையோடு பார்த்தீங்களா, ரெசன்ஸ் காமிக்குது, காமிக்கலையா, நகுது காமிக்கலையா. ஸோ அதே ரெசன்ஸு இந்த டையோடும் காமிக்கும், அதே ரெசன்ஸு இந்த டையோடும் காமிக்கும், அதே ரெசன்ஸு இந்த டையோடும் காமிக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், நாலு டையோடு நல்லா இருக்கா, இந்த பேக்கேஜ் நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது பாருங்கள். ரெண்டு ஏனோடு சேர்ற இடம், ரெண்டு கேத்தோடு சேர்ற இடம், ரெண்டு கேத்தோடு சேர்ற இடம் எப்பவுமே பாசிட்டிவ், ரெண்டு ஏனோடு சேர்ற இடம் எப்பவுமே நெகட்டிவ். இப்போ பாருங்கள், செக் பண்ணுறேன், வருது வருதா, அந்த ரெண்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் கூடி வருது. ஓகே, அப்போது இந்த குரூப், இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஓகே. ஒருவேளை ரிவர்ஸ் பயஸில் வச்சிங்கன்னா முள் வந்து நகரக்கூடாது. ஓகேவா, நகரலை, குரூப் ஓகே பக்காவாக இருக்குது. நான் சொல்கிறேன் இந்த குரூப்பையே செக் பண்ணிடலாம். ஓகே, லோ ரெசன்ஸு தென் ஹை ரெசன்ஸு, இப்படி தான் செக் பண்ணணும். சர்க்கியூட்டில் டையோடு இருக்கும் பொழுது எந்த காரணத்தை கொண்டு சர்க்கியூட்டில் செக் பண்ணாதீங்க. சர்க்கியூட்டில் டையோடை செக் பண்ணதாக இருந்தால் அட்லீஸ்ட் வெளியில் எடுத்து செக் பண்ணுங்கள். ரெண்டு லீடையும் வெளியே எடுக்க முடியல அப்படின்னா ஒரு லீடையாவது எடுத்துட்டு செக் பண்ணுங்கள், அப்போ தான் வேல்யூ கரெக்டாக இருக்கும். நிறைய மெக்கானிக் என்ன பண்ணுவாங்க, சர்க்கியூட்டில் போர்டில் வச்சுக்கிட்டே வோல்ட் அளக்கிறது, செக் பண்ணுறது. வோல்ட் அளக்கலாம், எந்த காரணத்தை கொண்டும் காமன்ஸை சர்க்கியூட் போர்டில் வச்சுட்டு செக் பண்ண முடியாது. அது கொஞ்சம் அனுபவம் வேணும், அப்போ தான் அந்த நீ செக் பண்ண முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த அனலாக் மல்டிமீட்டர் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவான். அந்த ரெசன்ஸை வச்சு ஃபாலோ பண்ணலாம். டிஜிட்டலில் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் நம்பர். ஓகே சரி, ஓகே. இப்போ என்ன பார்த்துருக்கோம், அனலாக் மல்டிமீட்டரையும் டிஜிட்டல் மல்டிமீட்டரையும் உபயோகப்படுத்தி ஒரு ஃப்ரிட்ஜ் ரேட்டு பேரை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா, தெரியாதவங்க தெரியறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது, அதில் வந்து ப்ராஜெக்ட் டிசைனிங் கோர்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம், நடத்துகிறோம் இல்லையா, தெரிஞ்சுக்கலாம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் தான் எப்பவுமே வலுவானது. ஓகேவா, அடுத்தது சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, ஆம்பிளிஃபையர் 5.1, தென் யூபிஎஸ் இன்வெர்ட்டர், இந்த மாதிரி வேரியஸ் கோர்சஸ் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமோ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன், ஆஃப்லைன், பார்ட் டைம், ஃபுல் டைம் கிளாஸ் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸ் கூட இருக்குது. உங்களுக்கு என்ன விருப்பம் வேணுங்கிறத நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் வரும், பாருங்கள், கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ எதுக்காக இதெல்லாம் நடத்தணும் தெரியுங்களா, ஃப்ரிட்ஜ் ரேட்டு பேரை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் புரிஞ்சிருச்சு இல்லையா. சரி, இப்போ என்ன மார்க்கெட்டில் எப்படி வருது, வரக்கூடிய ஆம்பிளிஃபையர்ஸில் எல்லாத்துலேயுமே என்ன வருது, ஃப்ரிட்ஜ் ரேட்டு பேர் கம்பைன்ட் ரெக்டிஃபையராக மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஓகே, இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் கம்பைன், இதுதான் மெயின் முக்கியம். இப்போ என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, இதுதான் மெயின். இந்த மாதிரி ஒரு கம்பைன் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மேனுஃபேக்சர் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துருக்காங்களா. இந்த போர்டில் பாருங்களேன், நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு, ரெட் கலர் ஒயர் வருது இல்லையா, அது ப்ளஸ்ஸு, பிளாக் கலர் ஒயர் வருது, மைனஸ் கொடுத்துருக்கேன். நாம் என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிளாக செக் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டரில் காமிச்சிடலாமா, அது சம்மாட் குட், ஏன்னா இந்த மீட்டர் தான், டிஜிட்டல் மீட்டர் தான் அதிகமான பேர் வச்சுருப்பீங்க. ஓகே, இதில் என்ன பண்ணுறோம், டயோடு செக்கிங் ரேஞ்சுக்கு வச்சுக்கிறோம், டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இதில் எப்படி செக் பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ரெட்டு ப்ளஸ்ஸு பாருங்கள் இங்கே இருக்கணும், மைனஸ் இங்கே வச்சா ரோஸ் ரோஸ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, 1 to 9.5 காமிக்குது இல்லையா. இந்த குரூப்பே ஓகே, நாலு எல்இடியுமே நல்லா இருக்குதுன்னு முடிவு பண்ணிடும். ஓகேவா, அதே மாதிரியே இதை எப்படி செக் பண்ணுறது, இதில் என்ன பண்ணணும், ரெட்டு எங்கே இருந்துச்சு உங்களுக்கு, ரெட்டு எந்த இடத்துல இருந்துச்சு உங்களுக்கு, இப்போ ரெண்டு ஏனோடு சேர்ற இடம் மைனஸ். ஓகேவா, பாருங்கள் நான் இப்படி இந்த ஃப்ரிட்ஜ் ரேட்டு பேரை திருப்பி வச்சுட்டேன், திருப்பி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த மைனஸில் ரெட்டு வைக்கிறேன். ஓகேவா, இதில் லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் வைக்கும்போது சோம்ஸ் ரெசன்ஸ் எவ்வளோ காமிக்குது, 1076 சம்திங் காமிக்கு இல்லையா. அப்படின்னா இந்த ரெக்டிஃபையர் ஓகே, இந்த ஃப்ரிட்ஜ் ரேட்டு பேர் ஓகே,
இப்போயே டிவியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி வரக்கூடிய எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தான் காம்போனண்ட் வரும். ஏன்னா இது ஹை ஆம்பியரை தாங்கும், ஹை வோல்ட்டை தாங்கும், அந்த பர்பஸுக்காக தான் இப்படி வந்திருக்கு. ஏற்கனவே வந்தது தான் நிறைய பேருக்கு தெரியல. சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி கம்பைன் ரெக்டிஃபையர் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பர்பஸுக்காக கொடுத்துட்ருக்கேன். ஒன் செகண்ட் பாருங்கள், மைனஸில் ரெட்டு, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையரில் ப்ளஸ் வைக்கிறேன். வச்சோன்ன ரீடிங் காமிச்சதுன்னா எல்லாமே ஓகே, எல்லாமே ஓகே. இதுக்குள்ளே டயோடு எப்படி ஃபார்மேட்டில் இருக்குது அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ வச்சுட்டு இந்த ஏசி வருது இல்லையா, லைன் இருக்கு இல்லையா, ஏசி இன்புட் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வைங்க. ஸோ சம் ரெசன்ஸ் நியர்லி 500, அடுத்த இல்லை வைங்க, இதுலேயும் 500 காமிக்கும். ஒருவேளை பீப் சவுண்டு வந்துன்னா ஷார்ட். அப்படி ஷார்ட் வந்தாவே நான் முதல்ல சொன்ன இல்லையா செக் பண்ண மெத்தட்லேயே இன்றைக்கி கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெட்டு ட்ரெஸ் வச்சுட்டோம், ரெண்டாவது ட்ரெஸ்லேயும் ஸோ சம் ரெசன்ஸு, இதில் ஒரு ரெசன்ஸு, தென் இந்த ப்ளஸில் வைக்கும்போது டோட்டல் ரெண்டு ரெசன்ஸும் கம்பைன் ஆகி உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? அப்போது ரொம்ப எளிமையாக நம்ம செக் பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பீப் சவுண்டு வந்து நான் ஷார்ட்டு, ரீடிங்ஸ் வேறியே காமிச்சா லீக், ரீடிங்கே காமிக்கலாம் ஓப்பன். ஓகே சரி, இப்போது இதே மாதிரி தான் ஒரு டயோடு பாருங்கள், பெரும்பாலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டயோடில் மேலே போட்டிருக்கும், இதில் போட்டிருக்கு, இதில் கம்பெனியோட பேர் போட்டிருக்கு, பிஆர் 1010 அப்படின்னு போட்டிருக்கு. 10 ஆம்பியர் வோல்ட் வந்து ஜாஸ்தி, எவ்வளோ 100 வோல்ட்டு இந்த மாதிரி தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் இந்த ஃபஸ்ட்டு 10ங்கிறது மாறி மாறி வந்துட்டுருக்கும் ஒவ்வொன்றிலையும். ஓகேவா? நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு 5 ஆம்பியர் 10 ஆம்பியர் அந்த ப்ளோ அந்த லெவலில் மட்டும்தான் இருக்கும். இதுலேயும் எப்படி செக் பண்ணால் பாருங்கள், ஒரு லீடு மட்டும் லென்த்தாக இருக்குது, ஒரு லீடு லென்த்தாக இருந்தால் அது வந்து ப்ளஸ்ஸு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், ரெட்டு பேரில் எது மைனஸ் பாருங்கள், இந்த லீடு மைனஸ், நான் வேணால் மடக்கி விட்டுறேன், இந்த லென்த்தாக இருக்கிற லீடு வந்து ப்ளஸ் எடுத்து விட்டேன். பாருங்கள் இப்படி இருக்குது, இப்போ மைனஸ் லீடு இருக்குது. அந்த மைனஸ் லீடில் ரெட்டு ட்ரெஸ் ப்ராப் வச்சுட்டேன், வச்சுட்டு காமிக்கிறேன். சோர்ஸ் ஆஃப் லீடிங் காமிச்சதுனாவே ஓகே, குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தென் இந்த ரெண்டு லீடு இருக்கு இல்லையா, இதில் காமிச்சின்னா இந்த ரெசன்ஸில் பாதி வரும், எவ்வளோ வருது, அரௌண்ட் 530. அதேமாதிரி இந்த லீடில் பாருங்கள் அரௌண்ட் 530 வருது. டோட்டல் வந்து ரெசன்ஸ் வந்து இதில் காமிக்கும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துக்கங்க, மல்டிமீட்டர் வச்சுங்க, இந்த வீடியோ பாருங்கள். கூடவே நான் சார்ட்டு கொடுத்துருக்கேன், எப்படி கண்டுபிடிக்கிற மெத்தட் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே சம் ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ், இதுமாதிரி லாங் லீடு இருக்கு இல்லையா, இந்த லாங் லீடுன்றது இது ப்ளஸ்ஸு. ஓகேவா? இப்போது மைனஸ் லீடு இருக்குது, நான் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுறேன் கம்ப்ளீட்டாக. முதல்ல பண்ண மாதிரியே பாருங்கள், இந்த இடத்துல ரெட்டு ட்ரெஸ் ட்ராப் வச்சுட்டேன், இது வைக்கிறப்போ ரீடிங் காமிக்குது, 1342 சம்திங் காமிக்குது. இது டோட்டல் ரெசன்ஸு பாருங்கள், ஒவ்வொரு லீடாக பார்க்குறப்ப இது அரௌண்ட் 560, இது ஒரு 560. ஓகேவா? அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, நாம் வந்து இண்டிவிஜுவலாகவும் செக் பண்ணிடலாம், டோட்டலாக செக் பண்ணலாம். நான் தான் சொல்லிடுறேன், ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் கம்பைன் ரெக்டிஃபையர் இந்த மாதிரி பேக்கேஜில் வந்துச்சுன்னா ஒரே ஒரு வழி என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பாயிண்ட் டெர்மினலில் ரெட்டு ட்ரெஸ் ப்ராப்பை வச்சுக்கோங்க, ப்ளஸ் டெர்மினலில் பிளாக் ட்ரெஸ் வச்சிங்கன்னா இந்த ரீடிங் காமிச்சாவே இந்த பேக்கேஜ் ஓகே. ஸோ இது இல்லாமல் ஒன்றும் நிறைய பேக்கேஜ்லாம் நிறைய வந்திருக்கு மார்க்கெட்டில், டிஃப்ரெண்ட் வோல்ட் டிஃப்ரெண்ட் ஆம்பியரில் வந்திருக்கு. எதாக இருந்தாலும் டேட்டா ஷீட்டை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும். ஓகே வியூவர்ஸ்,